ஹாய், இன்னைக்கு நம்ம முடி கொட்டுறது அது இல்லாம முடி திருப்பி வளர வைக்கிறதுக்காக என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்பர் ஒன், எனக்கு ரொம்ப சிவியரா ஹேர் ஃபால் இருக்கு அண்ட் கோவிட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கு அண்ட் முடி ஒரு சில இடத்துல வளரவே மாட்டேங்குது, ஸ்கேல்ப் ரொம்ப விசிபிளா தெரியுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஹேர் இன்ஜெக்ஷன் தருவேன். இது என்னன்னா உங்களோட ஓன் பாடியில இருந்து உங்க பிளட் எடுத்து அது ஒரு ஸ்பின்னிங் மூலமா ஒரு பிளாஸ்மா அண்ட் பிளேட்லெட்ஸை செக்ரிகேட் பண்ணி உங்களோட ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணி ஹேர் ரீக்ரோத் வரதுக்கான ரீசனா இருக்கு. ஸோ இந்த பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஹேர் ரிஜுவினேஷன் தெரபி. இது எல்லாருமே பண்ணிக்கலாம் அண்ட் இட் ஹேஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப் பிகாஸ் இட் இஸ் யுவர் ஓன் ஹேர். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யார் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பண்ணலாம்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபார் ஜென்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப எம்டியாக இருக்கும், ஹேர் ஃபால் அங்கே ஜாஸ்தி இருக்கும் அண்ட் ஸ்பெஷலி க்ரௌன் ரீஜன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் இருக்குது அது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்கேல்ப் விசிபிளாக தெரியும் ஆனால் சைட்ஸில் உள்ள ஹேர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற பாலிக்கல்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரீஜனை நம்ம எக்ஸாம் பண்ணும்போது தட் வில் காஸ் ஹேர் ஃபால், அங்கே இருந்து உங்களுக்கு முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். தேர்ட் டே, எனக்கு இங்கேயும் முடி இல்லை, சுத்தமாக எங்கேயும் முடி இல்லை, ஸோ வாட் டு ஐ டூ, எனக்கும் முடி வளர வைக்க முடியுமா, கேன் ஐ ஹேவ் மை ஹேர் பேக் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு என்னென்னா நாங்களே வந்துட்டு உங்களோட ஸ்கேல்போட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து உங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் கேட்ட மாதிரி ஒரு ஹேர் காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஹேர் பேக் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யூ கேன் மெயின்டைன் இட் த வே யூ வாண்ட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிங்கோடு சேர்த்து யூ கேன் ஹேவ் யுவர் ஹேர் பேக் ரிஃபார்ம். ஸோ தீஸ் இஸ் பேசிக் த்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் தட் வி கேன் டூ ஃபார் ஹேர். ஸோ எஸ் இன்னும் மேலும் கொண்டு எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் விசிட் அஸ் அட் எனி பார்ட் ஆஃப் இந்தியா.